ஒருவரை காசி தொகுதியிலேயே நான்கு சுற்று வரை தண்ணீர் குடிக்க விட்டதுதான் இந்தியா கூட்டணி செய்த சாதனை அவர்கள் இந்த தேர்தலிலே மக்களை விட ராமனைத்தான் அதிகம் நம்பினார்கள் இந்தியா கூட்டணியின் சார்பில் ஜாதிவாரி கணப்படுக்கு என்ற முழக்கம் வைத்த பிறகுதான் பாஜக பதறியது பதை பதைத்தது நாங்கள் இடஒதுக்கீட்டை பறிக்க மாட்டோம் என்று நீலிக்கண்ணீர் வடித்தது இருபத்தி ஐந்து என்பது ஆர் எஸ் இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நூற்றாண்டிலே அகண்ட பாரதத்தை அமைத்து விடலாம் அரசியல் சட்டத்திற்கு மாறாக அர்த்த சாஸ்திரத்தையும் மனு சாஸ்திரத்தையும் கொண்டு வந்து விடலாம் என்று சொன்னவர்கள் என்று கனவு கண்டவர்களுடைய மண்ணள்ளி போட்டதுதான் இந்தியா கூட்டணியினுடைய மகத்தான சாதனை வண்டி ரொம்ப நாள் ஓடாது எந்த இன்ஜின் எப்ப நிதிஷ் நிதிஷ்குமார் ஒரு காப்பி குடிக்கிறதுக்குள்ளேயே ரெண்டு கட்சி மாறுவார் சந்திரபாபு நாயுடு ரொம்ப நாள் கழிச்சு உள்ள போயிருக்கிறார் இந்த ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ளேயே மோடிக்கு பாதி சொரிஞ்சு சொரிஞ்சு கீழே விழுந்துடும் ஒரு பக்கம் நிதிஷ்குமாரையும் இன்னொரு பக்கம் சந்திரபாபுவையும் வச்சுக்கிட்டு அவங்க மடியில் போய் உட்காந்துக்கிட்டு தான் அஞ்சு வருஷம் வண்டியை ஓட்டணும் எந்த வீலு எப்ப பிடுங்கும்னு சொல்ல முடியாது நாங்கள் மேடையில் வந்ததிலிருந்து ஒரே ஈசல் தொல்லை நாற்பது தொகுதிகளிலும் விரட்டி அடிக்கப்பட்ட ஈசல்கள் இங்கே வந்து எங்களை ஏன் இப்படி ஓட ஓட விரட்டுகிறீர்கள் என்று முறையிடுவது போல இருக்கிறது இந்த ஈசல்களுக்கு நாங்கள் சொல்லிக் என்னென்றால் கண்ணுக்கு தெரியாத கொரோனா கிருமியையே ஒன்றுமில்லாமல் செய்தது தளபதி அவர்களுடைய அரசு இந்த ஈசல்களுக்கு ரொம்ப குறைந்த ஆயுள் காலம்தான் மதவெறி ஈசல்கள் இன்றைக்கு வண்டி கிடக்கிற வண்டியிட்டு கிடக்கிற ஒரு காலம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழலில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் சில பேர் நானூறுக்கு நானூறு என்றார்கள் அவர்கள் தோற்றுப்போனார்கள் நாற்பதுக்கு நாற்பது என்று சொன்ன நாம் வெற்றி கழிப்போடு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம் சில பேர் கேட்கிறார்கள் உங்களுடைய இந்தியா கூட்டணி என்ன செய்தது என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கு நாம் அடக்கமாக சொல்வோம் நான் மனிதனே அல்ல சொன்னது அவர்தான் நான் மனிதனே அல்ல கடவுளினுடைய அவதாரம் என்று சொல்லப்பட்ட ஒருவரை காசி தொகுதியிலேயே நான்கு சுற்று வரை தண்ணீர் குடிக்க விட்டது தான் இந்தியா கூட்டணி செய்த சாதனை அதுவும் இங்கே பேசிய சகோதரர் சொன்னது போல அவர்கள் இந்த தேர்தலிலே மக்களை விட ராமனைத்தான் அதிகம் நம்பினார்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்திங்கன்னா ராமர் கோயிலை மோடி துறக்கிறாரா இல்லை மோடி கோயிலை ராமர் திறக்கிறாரா அப்படின்னே நமக்கு ஒரு சந்தே சந்தேகம் வந்தது அந்த சந்தேகத்தில் தான் கொஞ்சம் ஒடிசாவில் ஒருத்தர் சொன்னார் ஜெகநாதருடைய பக்தர் மோடின்னு சொல்றதுக்கு பதிலாக மோடியே ஜெகநாதர் பக்தர்னு சொல்ல வந்தவர் வாய் குளறியோ இல்லை மனசுக்குள்ள இருந்ததை சொல்லியோ அந்த ஜெகநாதரே மோடியுடைய பக்தர் தான் அப்படின்ட்டார் நான் மனிதனே அல்லன்னார் அதை எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வேற சொல்லணுமா அப்படின்னெல்லாம் சொன்னவரை இரட்டை இஞ்சியின் ஆட்சியை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டவரை வாடகை இன்ஜினிலே ஆட்சி செய்ய வைத்ததுதான் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டிலே உருவாக்கி இருக்கிற இந்த இந்தியா கூட்டணியினுடைய மகத்தான சாதனை இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் அவர்களுடைய புகழரங்கம் என்று அவருடைய நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடுகிறோம் அவரளவுக்கு பல்வேறு துறைகளிலே நான் ஒரு ஊடகத்துறையிலே பணியாற்றுகிறவன் என்கிற முறையில் நம்முடைய பிரதமருக்கு இருக்கிற சிறப்பு என்னவென்று சொன்னால் அவர் ஒருபோதும் பத்திரிகையாளர்களை சந்தித்ததே இல்லை அவராக வானொலியில் பேசிக்குவார் அவராக கை தட்டிக்குவார் ஆனால் எல்லா நேரங்களிலும் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை ஒரு திருவிழா போகலவே மாற்றி காட்டியவர் கலைஞர் சட்டமன்றத்திலே ஒருவர் இல்லாததையும் பொல்லாததையும் படித்துவிட்டு எழுதி கொடுத்ததை படிக்காமல் போன பொழுது அவரை நிமிர்ந்து பார்த்து ஒரு மென் சிரிப்பு சிரித்தார் அல்லவா இந்த அழுகைக்கும் சிரிப்புக்கும் இடையிலேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி என்பது இருக்கிறது இன்றைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வெற்றி தெரியுமா பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி இருக்கு பல மாநிலங்களில் இருக்கு இன்னும் சொல்ல போனால் ஊப்பியில் இங்கே சொன்னது போல அவர்கள் எந்த ராமனுக்கு கோயில் கட்டினார்களோ அந்த ராமருடைய கோயில் இருக்கிற அயோத்தி பைசாபாத் தொகுதியில இருக்கிறது இந்தியா கூட்டணியினுடைய சமாஜ்வாதி கட்சி பொது தொகுதியில் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவரை நிறுத்தி வெற்றி பெற செய்தது என்று சொன்னால் தமிழகத்திலே பேசப்பட்ட சமூக நீதி இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது இந்தியா கூட்டணியின் சார்பில் ஜாதிவாரி கணப்படுக்கு என்ற முழக்கம் வைத்த பிறகுதான் பாஜக பதறியது பதை வதைத்தது நாங்கள் இடஒதுக்கீட்டை பறிக்க மாட்டோம் என்று கண்ணீர் வடித்தது ஆனால் அவ்வளவுக்கும் பிறகும் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நூற்றாண்டிலே அகண்ட பாரதத்தை அமைத்து விடலாம் அரசியல் சட்டத்திற்கு மாறாக அர்த்த சாஸ்திரத்தையும் மனு சாஸ்திரத்தையும் கொண்டு வந்து விடலாம் என்று சொன்னவர்கள் என்று கனவு கண்டவர்களுடைய ஆசையில மண்ணல்லி போட்டதுதான் இந்தியா கூட்டணியினுடைய மகத்தான சாதனை வண்டி ரொம்ப நாள் ஓடாது ஏன்னா இந்த எந்த இன்ஜின் எப்ப புடுங்கும்னு சொல்ல முடியாது நிதிஷ்குமார் ஒரு காப்பி குடிக்கிறதுக்குள்ளேயே ரெண்டு கட்சி மாறுவார் சந்திரபாபு நாயுடு ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் உள்ள போயிருக்கிறார்

இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது இந்த தேர்தலில் அவருக்கு பேசிய பேச்சு கொஞ்சமாங்க இதே நம்முடைய சென்னைக்கு வந்தார் பிரதமர் அண்ணாமலையை கேட்டார் நான் சென்னைக்கு வரேன் எங்கள் கூட்டம் நான் வந்தால் கூட்டம் வருமானு நீங்கள் வந்தீங்கன்னா ஊரில் இருக்கவன அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க என்னார் எப்போது எங்கே கசகசன்னு கூட்டம் இருக்கும்னு கேட்டார் ஓரளவு பாண்டி பஜாரில் கூட்டம் இருக்கும்னு சொன்ன அப்புறம் அங்கேயே வந்துடுறேன் ரோடு ஷோ நடத்தினார் எட்டு முறை வந்தார் கடைசியாக கன்னியாகுமரியில் கூட வந்து உட்காந்து அப்படியே விவேகானந்தரே விரண்டு போயிட்டார் நானே நீச்சி போய் தானேயா தவம் பண்ணேன் நீ என்னையா இப்போ இங்கே அந்த இப்போ பார்த்தாலும் நீங்கள் கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா விவேகானந்தர் பாறை இருக்கு அண்ணன் நாஞ்சில் சம்பத்து ஊர் அது எனக்கு அந்த அதை பார்க்குறப்பெல்லாம் என்ன தெரியும் அது வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கன்னியாகுமரிக்கு போனியா என்ன பார்த்தீங்கன்னு கேட்பீங்க என்ன சொல்லுவீங்க விவேகானந்தர் பாறையை பார்த்தேன் ஆனால் இப்போ போகிற பிள்ளைகளை கேட்டால் என்ன சொல்லுவாங்க திருவள்ளுவர் சிலையை பார்த்தேன் கலைஞருடைய சாதனை என்ன தெரியுமா பாறை என்று அழைக்கப்பட்ட ஒரு இடத்தை சிலை என்று மாற்றி அழைக்க வைத்ததுதான் கலைஞர் அவர்களுடைய சாதனை விவேகானந்தருடைய பாறையிலே நின்று கொண்டு அப்படியே திருவள்ளுவரை பார்த்துருப்பார்ல சில பேர் சொல்கிறாங்க எனக்கு வள்ளுவர் இவர்கிட்ட என்ன பேசியிருப்பார் என்னையா ரொம்ப அதிகாரம் இருக்குது அதிகாரம் இருக்குன்னு பேசுகிற ஏ நமக்கே சகடமாக இருக்கு முந்த நாள் பார்த்துருப்பீங்க நம்ம அக்கா தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லி சொல்லி இருந்த ஆளுநர் பொறுப்பையும் விட்டுட்டு கடைசியாக அங்கே ஒன்றும் கிடைக்காம இந்த அமித்ஷா கூப்பிட்டு வச்சு அந்த திட்டு திட்டுறார் கீழே இறங்கி வந்து என்னக்கா ஒரு நிலைமை இப்படி ஆகி போச்சான்னு அது சொல்லுது அறிவுரை வழங்கினார் எனக்கு தெரிஞ்சு யாரும் இவ்வளவு கொடூரமாக முகத்தை வச்சுக்கிட்டு அறிவுரை சொல்கிற மொதல் இவர் தான் அதையும் கேட்டுக்கிட்டு அடுத்த நாள் அதுக்கு விளக்கம் சொல்கிற ஒரே அக்காவில் அக்கா தான் அதில் கூட பயலுக்கு ஒழு போட்டிருந்தாங்க இந்த மாதிரியெல்லாம் தொடர்ந்து நீங்கள் அண்ணாமலையை திட்டிக்கிட்டு இருந்தா உங்கள் தமிழ் உங்கள் பேரை இந்தி மாற்றி செய்ற்றிக்கிட்டுருவோம் கவனமாக இருன்னு சொன்னார் அவன் என்ன சொன்னாரோ இவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சோ நமக்கு தெரியாது எட்டு முறை சுற்றி வந்தார் தமிழ்நாட்டை கடைசியாக நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் இன்றைக்கு ஏன் கலைஞரை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஒரு எழுத்தாளர் இங்க வந்து கலைஞர் அந்த வள்ளுவர் சிலையை பார்த்த பொழுது மோடியை பார்த்து வள்ளுவர் சொல்லியிருப்பார் ஐயா உன் கையில் இருக்கிறதெல்லாம் அதிகாரம் கிடையாது என்ன தான் பெரிய அதிகாரம் இருக்கு நாலு சீட்டு போனா உன் அதிகாரத்தை பிடிஞ்சிடுவாங்க நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் என் கையிலே இருக்கிறது அதில் ஒரு குரல் மக்கள் மக்களே போல்வர் கயவர் என்று வள்ளுவர் சொல்வதாக மோடி நினைத்திருப்பார் திருக்குறளை மொழிபெயர்த்து மொழிபெயர்த்து எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காரு எனவே நண்பர்களே இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒன்றே ஒன்னு மிஸ் ஆகி போச்சு அதையும் சேர்த்து வச்சு அடித்து அடித்துப்பதுதான் இங்க இந்தியா கூட்டணி என்பதனுடைய சாதனை அதனுடைய மைய இலையாக மைய பொருளாக மைய அச்சாக இருந்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி நிச்சயமாக நாடாளுமன்றத்தை நடுங்க வைக்கும் கடந்த முறை போல நீங்கள் நாடாளுமன்றத்தை நடத்த முடியாது இவர்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு வரலாம் என்று நினைத்தீர்கள் அதிலே மண்மிழுந்து விட்டது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரலாம் என்று நினைத்தீர்கள் அதிலே விழுந்து விட்டது எனவே ரெட்டை இன்ஜின் ஆட்சியை வாடகை இன்ஜின் ஆட்சியாக மாற்றி இருப்பதுதான் இந்தியா கூட்டணியினுடைய மகத்தான சாதனை அந்த வகையிலே சென்னையில் நம்முடைய வேட்பு மனு தாக்கல் செய்கிற அன்னைக்கே அண்ணன் பாபுக்கு இன்னொரு தரப்புக்கும் இயல்றேன் யார் முதல்ல தாக்கல் செய்யறது அப்படின்னு ஒருத்தர் நாங்கள் தான் முதல்ல வந்தார் நாங்கள் தான் முதல்ல வந்தோம்னார் அப்போ அண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நீங்க சுயேட்சை மனு ஒன்று ஏற்றிருக்கீங்க அவங்களும் எங்கால்தான் ஒரு படத்தில் ஒரு வசனம் வரும்ல யார் வேட்பு மனு முதல்ல தாக்கல் செய்தாங்கிறது முக்கியம் இல்லை யார் தேர்தலில் முதலிடத்தில் வருவாங்க என்பதுதான் முக்கியம் என்று அன்றைக்கு சொன்னதை வட சென்னையையும் மத்திய சென்னையும் வெற்றி கோட்டையாக மாற்றி இருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் இவர் ஆயிரம் கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கு நடத்திவிட்டார் இவர் ஒவ்வொரு கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்த நடத்த இங்கே மதவெறி அரசியல் மூழ்கி கொண்டே இருக்கிறார் இவர் குடமுழுக்கு கோபுரத்துக்கு நடத்துகிறார் அங்கே அவர்களுடைய அரசியலிலே இடி விழுகிறது அவர்களுடைய அரசியல் மூழ்கி போகிறது அந்த வகையில் ஒரு நூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று சொன்னால் தன்னைத்தானே செதுக்கி கொண்டவர் கலைஞர் மிக மிக ஒரு பின்தங்கிய குடும்பத்தில் பின்தங்கிய கிராமத்தில் பின்தங்கிய குடியில் பிறந்து தன்னுடைய எழுத்தாலும் உழைப்பாலும் பேச்சாலும் உலகமே நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனையை படைத்தவர் தொட்டதுரை அத்தனையிலும் முத்திரை பதித்தவர் கலைஞர் அந்த வகையில் அவருடைய நூற்றாண்டை கடந்த ஆண்டு ஒரு நூறு நிகழ்ச்சி இந்த ஆண்டு ஒரு நூறு நிகழ்ச்சி என்று தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் அதற்கு துணை நிற்கிற அவருடைய மேடையில் அமர்ந்திருக்கிற தளபதிகளுக்கும் நன்றி சொல்லி கலைஞரவர்களுக்கு நன்றி பாராட்டுவதென்பது நாம் படிப்பதுதான் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதுதான் என்று சொல்லி வாய்ப்புக்கு தலைசாய்ந்து நன்றி சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்